இல்ல சும்மா அப்படி பண்ணி பார்த்த யாருமே பார்க்கலன்னே அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் கமல் சார் முன்னாடி ஒரு கதை வரல? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சோ பிக் பாஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு 22வது நாள். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தாங்க ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக எல்லாருமே ஃபன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நடந்தது வந்துட்டு என்னன்னு தெரியல. தனலட்சுமியை வந்துட்டு நம்ம எல்லாருமே பாராட்டி தான் இருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப போல்டாக இருக்காங்க, ஒரு காமனராக வந்து எல்லாருமே அந்த இடத்துல பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் பின்னாடி புறம் பேசுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. அவங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க 2 பேரை பற்றி நிறைய புறம் பேசிட்டாங்க. ஒன்று ஆயிஷா, இன்னொன்று ஷெரீனா. ஆயிஷாவை எதுக்கு அவங்க பிடிக்கலன்றதை அவங்க வந்துட்டு நாமினேஷன் பண்ணும்போது ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அதாவது இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கே தனலக்ஷ்மி, அமுதவாணன், ராபர்ட் மாஸ்டர், அப்புறமா ஜனனி இவங்க 4 பேர் பேசின விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீ எதுக்கு அசீமை வந்துட்டு உள்ளே இருக்கணும்னு சொன்ன அப்படின்ற மாதிரி அமுது கேட்க, அசலை நாமினேட் பண்ணதே நான் தான், அவன் வெளியே போகணும்னு நினச்சதே நான் தான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அசல் உள்ளே இருக்கணும்னு சொல்ல வருவேன்? அது மட்டும் இல்லாமல் நான் அசீம் உள்ளே இருக்கணும்னு சொன்ன பாயிண்ட்டுக்கு எல்லாமே கை தட்டினாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தனலக்ஷ்மி சொன்னாங்க. ஆமாம் கரெக்ட் தான், நம்மெல்லாம் கை தட்டினோம். காரணம் அவங்க சொன்ன பாயிண்ட் ஓரளவுக்கு வேலிடாக இருந்துச்சு. ஆனால் தனலக்ஷ்மி அப்படி சொல்கிற பொண்ணே கிடையாது. நார்மலாக தான் இவங்க 2 பேருமே வெளியே தான் சார் போனோம் அப்படின்ற மாதிரி தான் தனலக்ஷ்மி சொல்லணும். இந்த இடத்துல அவங்களுமே கொஞ்சம் வந்துட்டு சூப்பராக ஒரு மாதிரி நல்ல பேர் எடுக்கணுன்ற மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா தனா சொன்னது ஓரளவுக்கு உண்மை தான், ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பின்னாடி பேசினாங்களே தவிர அவங்க பேசினது எல்லாமே உண்மை தான். தனா, ராபர்ட் மாஸ்டர், ஜனனி, அதுக்கப்புறமா அமுதுவானன் இவங்க எல்லாருமே ஆயிஷா அண்ட் ஷெரீனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தனலக்ஷ்மி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. கமல் சார் எபிசோடில் கூட அவள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி வீஸ் ஆகிற மாதிரி பண்ணா, அதை கமல் சாரும் கண்டுக்கல, உள்ளே அந்த யாருமே கேட்கல. அப்படியே கொஞ்ச நேரம் போக 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 அவளே அப்படியே அமைதியாயிட்டா. ஸோ அந்த இடத்துல அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவள் பொய்யா தான் பண்ணா, அந்த இடத்த அப்படியே வந்து திசை திருப்பத்துக்காக அப்படி பண்ணா. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. அவளோட உடல் நிலைமையை வந்துச்சு அவள் வந்துட்டு கொஞ்சம் கேம் பிளே பண்ணுறாளுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு தனலக்ஷ்மி இந்த இடத்துல கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் தீபாவளியை முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ அவளுக்கு அதுக்கு முன்னாடியோ அவளுக்கு வந்த வீசிங் உண்மை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு வராமல் பண்ணது வந்துட்டு ரொம்ப 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 அன்ஃபேராக இருந்துச்சு. அவள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, அவள் நடிக்கிறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த நான் சொல்ல. அப்போது ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை தீபாவளி எப்பவுமே அவர் பண்ணது போய் தான் அவள் பண்ணது. ஸோ அவள் வந்துட்டு கேமராக்காக ஃபோக்கஸ்க்காக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, இல்லை மாஸ்டர் அது வந்துட்டு உண்மையாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தனலக்ஷ்மி சொல்கிறாங்க. இங்கே தனலக்ஷ்மியோட ஒரு ஆனஸ்டியை பாராட்டலாம். பட் பின்னாடி பேசுறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. இன்ஃபேக்ட் ஜனனியுமே சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஆமாம் அவள் ரொம்ப வந்துட்டு கேமராக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லைனா எதுக்காக உள்ளே வரணும் அப்படி இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஐயோ நல்ல பேர் வாங்கின கொஞ்ச நாள்லேயே இவங்க 4 பேருமே கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு இவங்கெல்லாம் புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஷெரீனாவுடைய ஹெல்த் இஷ்யூ பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உடம்பு சரியில்லைனா எதுக்காக இவங்கெல்லாம் உள்ளே வரணும் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நிவா வந்துட்டு அழுகுறாங்க, நைட்டும் அழுகுறாங்க, சாப்பிட முடியாமல், அசல் பண்ணுற சேஷ்டைகள் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் காலையில் ஆகுது. காலையில் என்ன ஆச்சுன்னா இவங்க 7 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து அப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப அன்ஃபேர், உள்ளே ஒருத்தன் பயங்கரமாக கற்றுக்கிட்டு எல்லாரையும் மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனை உள்ளே வச்சுட்டு அசலை எதுக்காக அனுப்பிச்சிங்க எனக்கு ஒன்றுமே புரியல, அசல் இங்கே உள்ளே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அசலை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அசலோட சட்டை எல்லாத்தையுமே இவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையும் தெளிவாகவே சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இவங்க 2 பேருக்கும் காதல் இருக்குது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இவங்க சொல்கிறாங்கன்றது நமக்கு கிளியராக புரிய வருது. ஸோ ஃபைனலி வந்துட்டு ஆளுமா டோலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் சாரோடைய சாங் எல்லாமே டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறமா அசலும் நிவாவும் பண்ணது தான் வந்துட்டு நமக்கெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. ஆனால் ராபர்ட் மாஸ்டரும் ரக்ஷிதாவும் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்க பண்ணது ரொம்ப செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்களோன்னு தோணுது. ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு நான் கிச்சன் டீமுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நீங்களா நீங்கள் ஏன் கிச்சன் டீமுக்கு வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே ராபர்ட் மாஸ்டர் ஓ அப்படியா சரி நான் வரல போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய தனலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏன் வராதவங்க வரணும் நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாம் அவங்களுக்கு தான் பிடிக்கலையே அப்படின்றாங்க. உடனே ரச்சிதா நான் ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன், இப்போ தான் சொன்னீங்க, நீங்கள் ஏன் வரல ஏன் வரேன்னு சொன்னீங்க அப்படின்ற ஷாக்கில் தான் கேட்டேன். சரி நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரச்சிதா கேட்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு ராபர்ட் மாஸ்டர் சொல்லும்போது உண்மையிலே இவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கெல்லாம் தோணுச்சுங்க. சரி அதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க் வந்துச்சு. ஸோ கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி, அதுக்கப்புறமா நிவாஷினி, அதுக்கப்புறமா குயின்சி இவங்க 3 பேர் கலந்துக்கிறாங்க. குயின்சிமா நீ பேச்சில் வேணால் வந்துட்டு கெத்தாக இருக்கலாம், ஆனால் டாஸ்கெல்லாம் அவனுக்கு ஒத்து வராதுன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த டாஸ்க்கை மணி சூப்பராக பண்ணார், செம்மையாக ப்ளே பண்ணார். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணும். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க குடுவைகள் 3 குடுவைகள் வந்துட்டு சில நெட்டுகளுக்கு அந்த பக்கம் வச்சுருக்கு. இவங்க நெட்டெல்லாம் தாண்டி போயிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணி கீழே சிந்தாமல் கிளாஸில் கீழே விழாமல் அந்த நெட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு அந்த குடுவையை நிரப்பிட்டு வரணும். இதில் மணி வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணார். ஸோ ரொம்ப வேகமாகவே பண்ணார். மணிக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம நிவாஷினியும் சூப்பராக டஃப் கொடுத்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் கூட நிவாஷினி கேப்டன் ஆகிருப்பாங்க. பட் நம்ம மணி வந்துட்டு கேப்டன் ஆகிட்டாருங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த வாரத்தோடைய கேப்டன். அவர் வந்துட்டு அந்த அரியாசனத்தில் உட்காந்து டீமை பிரித்தார். ஸோ செம்மையாக பிரிச்சிருக்காரு. இதில் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் தெரியுமா உங்களுக்கு, இந்த டீமில் ராபர்ட் மாஸ்டர், அப்புறம் தனா, அப்புறம் அசீம், இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒன்னா கிச்சன் டீமில் இருக்கிறது தான். தனாக்கும் அசீமுக்கும் ஒத்து வராது. பட் இப்போ அண்ணா தங்கச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராபர்ட் மாஸ்டருக்கும் அசீமுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. இப்போ அவங்களும் வந்துட்டு நார்மலாக பேசி 3 பேருமே ஒன்றா உக்காந்து காய் வெட்டுறதை பார்த்தா கர்ண கொடுமலா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவங்களாம் அந்தளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்றப்ப திடீர்னு நம்மளால் ஏற்றுக்க முடியலங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு தனலக்ஷ்மி இன்னொரு ரொம்ப ஒரு ஒஸ்ட் கேரக்டர். எந்த இடத்துலையுமே வந்துட்டு விட்டு கொடுத்து போக மாட்டுறாங்க. அதே மாதிரி யாரு கூடயுமே ஷேர் பண்ண மாட்டுறாங்க. அந்த இடத்துல முட்டை இவங்ககிட்ட ஒரு 5 முட்டை இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு 18 பேர் இருக்காங்க. ஆனால் 14 முட்டை தான் இருக்குது. இன்னும் 4 முட்டை வந்துட்டு தனா கிட்ட கேட்க இல்லை என்னால் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம அசீம் கூட வந்துட்டு அண்ணான்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு முட்டமா, இல்லை யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனலக்ஷ்மி மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டாங்க. இது மற்றவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா மாதிரியோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த இடத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா அந்த நாமினேஷன் வந்துச்சு. நாமினேஷன் எல்லாருமே சொன்ன காரணங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ரொம்ப அதிக பசங்கத்தனமாக பேசினாங்க. கமல் சாருக்கே மரியாதை கொடுக்கல, மேனுப்லேட் பண்ணுறாங்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய உடல்நிலையை வைத்து கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க, சண்டையை ஊதி விடுறாங்க, இப்படி சில பல காரணங்களை சொல்லி சண்டை வந்தால் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி காரணங்களை சொல்லி யாரெல்லாம் நாமினேஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிக் பாஸ் வந்துட்டு சொல்கிறாரு. இந்த முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் 2 பேர் கிடையாது, 3 பேர் அடிப்பட்டவங்க மட்டும்தான் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இதை பர்பஸாக தான் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பண்ண மாதிரி இந்த ஷோன்னு தோணுது. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு பேர் 2 முறை அடிப்பட்டாலே அவங்கள நாமினேஷனில் போட்டுருவாரு. ஆனால் இந்த வாரம் மட்டும் எதுக்காக 3 வாட்டி சொன்னாதான் அவங்க நாமினேஷன் போடுறாரு அப்படின்றது சுத்தமாக புரியல. ஒருவேளை ஷெரீனா தூக்கத்துக்கோ என்னவோ. சரி, யாரெல்லாம் நாமினேஷன் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது தனலக்ஷ்மி, ஆயிஷா, ஏடிகே, ஷெரீனா, ரக்ஷிதா, விக்ரம், ராம் வந்துட்டு மைனா அண்ட் கதீர், கதீர் வந்துட்டு அசீம் அண்ட் தனா, மணி வந்துட்டு விக்ரமன், சிவின், மகேஷ் வந்துட்டு விக்ரமன், அசீம், நிவா வந்துட்டு ஷெரீனா அண்ட் ஆயிஷா, ஜனனி வந்துட்டு கதீர் அண்ட் அசீம், குயின்சி, அசீம் அண்ட் தனா, ஷிவின் வந்துட்டு மகேஷ் அண்ட் அசீம், ராபர்ட் வந்துட்டு அசீம் அண்ட் ஆயிஷா, அசீம் வந்துட்டு மகேஷ் அண்ட் சிவின், இப்படி நிறைய பேர் வந்துட்டு ஆயிஷாவையும் அசீமையும் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. காரணம் வந்துட்டு அசீம் வந்துட்டு தவறாக எல்லாருக்கிட்டையுமே பேசினது, ஆயிஷா வந்துட்டு தன்னோட உடல்நிலையை வச்சு பிளேம் பண்ணது, கமல் சார் கிட்ட தப்பாக பேசினது. ஸோ கதீர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எந்த ஒரு இதுலையுமே அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இல்லை அப்படின்றதுனால, அப்புறமா ஷெரீனாவும் தன் உடல்நிலையை வச்சு பிளேம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி, விக்ரம் வந்துட்டு சண்டையை கொஞ்சம் பெருசாக்கி ஊறாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 5 பேர் யாரென்னு பார்த்தீங்கன்னா அசீம், ஷெரீனா, கதிரவன், அதுக்கப்புறமா விக்ரமன், அதுக்கப்புறமா ஆயிஷா, இந்த 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரமன், கதீர், அசீம் இவங்க 3 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷெரீனா இல்லைனா ஆயிஷா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் உட்காந்து அதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் வேறு யாரும் இல்லை, நம்ம தனா, அதுக்கப்புறமா ஜனனி, ராபர்ட் மாஸ்டர் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷெரீனாவுக்கு தலையில் அடியே படல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை கமல் சார் அந்த இடத்துல சொன்னார் அப்படின்றாங்க. ஆயிஷாவை அவமானப்படுத்தினது, ஆயிஷா வந்துட்டு இப்போ நடிக்கிறது, ஸோ ஆயிஷா வந்துட்டு உடலை வச்சு தேவையில்லாமல் வந்துட்டு அந்த அவங்களுக்கு இருக்க அந்த வியாதியை வந்துட்டு பகடக்காயாக பயன்படுத்துறது. ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் குழந்தைத்தனமாக ரச்சிதா கிட்ட சண்டை போட்டிருக்காரு ராபர்ட் மாஸ்டர். இவர் போய் பசின்னு சாப்பாடு கேட்டிருக்காரு. அவ்வளோ பசிச்சுதுன்னா வந்துட்டு கஞ்சி குடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரச்சிதா சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஏன் சாப்பிடலன்ட்டு 2-3 போய் கேட்டால் அப்போ சொல்கிறாரு, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக நான் கஞ்சி குடிச்சிக்கிறேன், அவங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரி, இதுக்கு ரச்சிதா என்னடா வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கிட்டத்தட்ட இவர்கிட்ட குழந்தை மாதிரி தான் பண்ணுறாங்க, நானும் இந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஷெரீனா கூட்டிகிட்டு வந்து ராபர்ட் மாஸ்டருக்கும் ரச்சிதாவையும் பேச வைக்க அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. ஸோ ராபர்ட் மாஸ்டர் கொஞ்சி அப்படியே குழவி சாப்பிடுமா அப்படின்ற மாதிரிலாம் வச்சு சாப்பிட வச்சு, அப்புறம் ரச்சிதா வந்து நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி 2 பேருமே போய் சாப்பிட்டு, அடே எங்கள் அப்பா 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணல. பட் ஆனால் இவங்களுடைய காம்பினேஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு 22 நாளில் இப்போ தான்ப்பா ஒன்றா சேர்ந்து எல்லாமே பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்ரமனை கூப்பிட்டு போயிட்டு மைக்கை கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் போட்டாங்க. யார்? தனலக்ஷ்மி, மணி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அமுது. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு யாரெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு விஷயம் நம்ம பார்த்து சிரித்து தாங்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அமுத வாணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு உள்ள ஸ்விம்மிங் பூலில் அவரையும் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு, அவரையும் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் போட்டாங்க. ஸ்விம்மிங் பூலில் போட்டதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார், சரி கொஞ்ச நாள் குளிச்சுட்டு எழுந்து போயிட்டு இது ஷர்ட்டை மாற்றிட்டாரு. ஷர்ட்டை மாற்றிட்டு வந்துட்டு ஹேர் ட்ரையரை வந்துட்டு நல்லா போட்டு ட்ரை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தார். மறுபடியும் அவரை பிடிச்சி உள்ளே திரும்பி போட்டாங்க தனாம், மணி, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து செம்மையாக வந்துட்டு கண்டாயிட்டாரு நம்மளோட அமுதவானம். பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு, அதாவது வரும்போது 2 ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்து அமிச்சாங்களே, அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்கும், உங்களுக்கு கெட்டதும் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க்கை வந்துட்டு ஆரம்பித்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டெஸ்க்கு, அந்த டெஸ்க்கு மேலே வந்துட்டு ரொம்ப நைஸான ஒரு துணி, அதில் வந்துட்டு 6 கிளாஸை வந்துட்டு மேலே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிளாஸை வந்துட்டு கீழே விழாமல் அந்த துணியை எடுத்துடணும். எத்தனை கிளாஸ் நிற்கிதோ அதை வச்சு தான் வந்துட்டு வெற்றியாளர்களை முடிவு பண்ணுவாங்க. இந்த கேம் வந்துட்டு நிறைய முறை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இதில் ஜெயிக்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 பேர், ஒன்று நிவாஷனி, அவங்க வந்துட்டு 4 கப்பு இல்லை 5 கப்பு விழாத மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு முதல் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு 5 கப்பு கீழே விழாமல் போச்சு. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜனனிக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான் வின்னர். 2 பேருமே வந்துட்டு கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம நிவாஷினிக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுடைய சாதம் உங்களுக்கு வந்துட்டு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிவாஷினி சொன்ன விஷயம் வந்துட்டு இதில் வரல. 24 ஹவர்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, என் அக்கா இங்கே இருக்காங்க, ஒருவேளை அவங்க இல்லைனா அசலை வந்துட்டு சாப்பாடு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜனனிக்கு வந்துட்டு ரொம்ப மொக்க தான். அது என்னென்னா, ஒரு நாள் இந்த வீட்டில் சமைக்கிறது உங்களுடைய ஆர்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் என்ன உப்புமா இல்லைனா புளியாவரை, 2த்துல இதாக ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட முடியுது. இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தனலக்ஷ்மி எந்த அளவுக்கு யார் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் முதுகுக்கு பின்னாடியும் பேசுகிறாங்க. பட் கரெக்டான விஷயம் பேசுகிறாங்கன்றது குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கேப்டன்சி நிறைய பேர் வந்துட்டு இப்போ அவங்களுடைய இதுக்கு முன்னாடி அவங்க யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறி இருக்குது. ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாக்கு வெளியே போகிறதுக்குள்ளே காதலே வந்துடும் போல். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்மளால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. நாளைக்கு டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது. ஸோ மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள்